சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் புற்றுநோய் வராமல் தடுக்கவும் இந்த ஊறுகாயை சாப்பிட்டா போதுமாம். நாம் உட்கொள்ளக்கூடிய உணவு நம்ம உடம்பு ஆரோக்கியத்தில் ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குது. ஒரு நல்ல உணவு சமநிலை மற்றும் அனைத்து ஊட்டச்சத்துக்களையுமே நிறைந்திருக்கும். உணவுடைய ஒவ்வொரு கூறுக்குமே அதனுடைய சொந்த முக்கியத்துவம் இருக்கும். அதனுடைய சொந்த முக்கியத்துவத்தையும் சொந்த வழியிலையும் அது இன்றியமையாததாக இருக்கும். சில உணவுகள் குறிப்பிட்ட உடல் பாகங்கள் மற்றும் செயல்முறைகளை குறிவைக்கிறப்போ, சில உணவுப் பொருட்கள் மிகவும் பல்துறை மற்றும் உடல் செயல்முறைக்கு நிறைய உதவுது. கேரட் அப்படிப்பட்ட உணவுகளுடைய சிறந்த எடுத்துக்காட்டுகளில் ஒன்று. அதனுடைய பல்துறை நன்மைகள் ரொம்பவே நன்மை பயக்கும். ஆனால் அது பரவலாக தெரிவது கிடையாது. குளிர்கால உணவான இந்த கேரட் வந்து குளிர்காலத்தில் உட்கொள்ளக்கூடிய காய்கறிகளுடைய தயாரிப்புகள் அதிகமாக பயன்படுத்தப்படுது. இது தவிர கஜர்கா ஹல்வா, பர்ஃபி மற்றும் கஜர்பாக் போன்ற இனிப்பு வகைகளை தயாரிக்கிறதுலையுமே கேரட் பயன்படுத்தப்படுது. நீங்கள் கேரட்டை ஏன் சாப்பிடணும், அதிலிருந்து சிறந்த பலனை பெற அதை எப்படி சாப்பிடணும் அப்படின்ற கூடிய சில விஷயங்களை பார்க்கலாம். கல்லீரல். கேரட்டில் பீட்டா கேரட்டின் மற்றும் தாவர ஃப்ளேவனாய்டுகள் இருக்கிறதுனால கல்லீரலுக்கு நல்லது. மேல் சொன்ன இந்த ரெண்டு கூறுகளுமே கல்லீரல் செயல்பாட்டை ஈஸியாக்குது மற்றும் நச்சுத்தன்மையை கல்லீரலிருந்து அனுமதிக்காது. கல்லீரலில் செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு கேரட் கேரட் ஜூஸ் தயாரித்து குடிக்கணும். நீங்கள் கேரட் சாறு செய்கிறப்போ கொஞ்சமாக வோக்கோஸும் சேர்த்துக்கோங்க. சுவைக்கேற்ற மாதிரி இஞ்சி பூண்டு கருப்பு மிளகு இல்லைன்னா வெள்ளரிகள் கூட சேர்க்கலாம். இந்த சாற்றை வடிகட்டாமல் அப்படியே குடிங்க. புற்றுநோய். கேரட்டில் பால் கேரினோல் அப்படின்ற வேதிப்பொருள் இருக்குது. இது வீரியம், ஹீமோதெரபி மற்றும் கதிர்வீச்சு சிகிச்சையுடைய பக்க விளைவை தடுக்குது. இது திசுக்களை சரி பண்ணுது, குறிப்பாக தோல் மற்றும் முடி பாதுகாப்புக்கு உதவுது. இது புற்றுநோயை உருவாக்கும் அபாயத்தை குறைக்குதுன்னு ஆய்வுகளில் காட்டப்படுது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நோய் தொற்று வரக்கூடிய அபாயம் இல்லை அப்படின்றத உறுதி செய்கிறதுக்காக உரிக்கக்கூடிய கரும கேரட்டை சாப்பிட்றது முக்கியம். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கேரட் சூப் தயாரிக்கிறது சிறந்த மாற்று. நீரிழிவு நோய். இயற்கையிலேயே மாவுசத்து இல்லாததுனால சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு கேரட் பாதுகாப்பான தேர்வாக இருக்கு. இது உடம்புல குளுக்கோஸ் அளவை அதிகரிக்காது மற்றும் நீரிழிவு நோயாளிக்கு நன்மை பயக்கும். ஏன்னா இதில் நார் சத்து மற்றும் விட்டமின் ஏ இருக்கு. நீரிழிவு நோயாளிகள் கேரட் ஜூஸ்க்கு பதிலாக முழு கேரட் சாப்பிடலாம். இருந்தாலும் சர்க்கரை அளவுபடி கேரட் சாறை உட்கொள்ளணும். இது உங்கள் சர்க்கரை அளவு தொடர்ந்து கண்காணிக்கணும். எலும்பு ஆரோக்கியம். கேரட்டில் இருக்கக்கூடிய எலும்புகளை வலுப்படுத்த முடியும். ஏன்னா கேரட்டில் கால்சியம் மற்றும் விட்டமின் கே இருக்குது. இது ரெண்டுமே எலும்பு ஆரோக்கியத்துக்கு முக்கியம். சரும நிறத்தை மாற்றம். கேரட்டில் விட்டமின், தாதுக்கள், நார் சத்துக்கள் இருக்குது. இது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஆனால் அதிகப்படியான கேரட் சாப்பிட்றது கேரட்டிய பிரகாசமான ஆரஞ்சு நிறத்துக்கு காரணமான பீட்டா கேரட்டின் மூலக்கூற்றையும் விட்டமின் ஏ சத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். இது அதிகப்படியான கேரட்டின் காரணமாக சருமத்துடைய நிறத்தை மாற்றும். பிற நன்மைகள் மற்றும் எச்சரிக்கைகள். கேரட் சாப்பிட்றது மூலமாக இன்னும் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அது கண் ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது, ஒளிரக்கூடிய தோல் மற்றும் சிறந்த கொந்தல், இதெல்லாமே இருக்கும். எல்லாத்துக்கும் அதிகமாக உட்கொள்ளக்கூடாது, மோசமானதுன்றதுனால அதிகப்படியாக கேரட் சாப்பிட்றது நச்சுத்தன்மை அதிக பீட்டா கேரட்டின் ரத்த ஓட்டத்தில் வழிவகுக்கும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தோளுடைய நிற மாற்றத்துக்கு வழிவகுக்கும். இது கேரட்டியமானும் அழைக்கப்படுது. இறுதி குறிப்பு. நீங்கள் கேரட் சாப்பிடக்கூடிய அளவை கண்காணிக்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க. குறிப்பாக நீங்கள் சூப் இல்லைன்னா பழச்சாறுகள் வடிவில் அதை சாப்பிட்டா மற்ற எல்லா பொருட்களும் சேர்க்கப்பட்டிருக்கா அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.